ஹே காய்ஸ், வெல்கம் சேனல். நான் உங்க எஃப் சந்திரு. அண்ட் இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அப்படிங்கிற ஃபண்டிங் கம்பெனிஸோட ரூல்ஸை தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸஸோட செகண்ட் பேட்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து சென்னையில வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம், அண்ணா நகர்ல வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து என்ன கவர் ஆகும் அப்படின்னா, கம்ப்ளீட்லி கோல்டன் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? கோல்டன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இன்ட்ராடே கான்செப்ட். ஸோ நீங்க ஃபுல் டைம் ட்ரேடரா மாறணும் அண்ட் ஃபுல் டைம் ட்ரேடரா ஆல்ரெடி இருக்கீங்க, உங்கள்ட்ட ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்னா, நீங்க தாராளமா இந்த கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ்க்கும் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸஸ்ல உங்களுக்கு ரெக்கார்டட் ஃபார்மட்ல வீடியோஸ் கொடுத்துருவோம், நீங்க வீட்ல இருந்து தனியா பேக் டெஸ்டிங் பண்ணுவீங்க. ஆஃப்லைன் கிளாஸஸ்ல உங்களுக்கு அங்கேயே கிளாஸஸையும் நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம், அண்ட் அதுலயே உங்களுக்கு வந்து பேக் டெஸ்டிங்கும் நாங்க லைவா பண்ண வச்சு அதுக்கான கரெக்ஷன், நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்களோ அதை வந்து சேஞ்ச் பண்றதுக்கான சப்போர்ட் நாங்க வந்து அந்த இடத்துல வச்சே கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பேக் டெஸ்டிங் தான் கவர் ஆகும். முதல் ரெண்டு நாள் வந்து ஸ்ட்ராட்டஜி டீச்சிங் அண்ட் அதை வந்து டவுட் கிளியரன்ஸ் அந்த மாதிரி செக்ஷனா இருக்கும். ஓகேங்களா? முதல் ரெண்டு நாளுமே இதுதான் போகும். அதுக்கடுத்து மூணாவது நாள்ல இருந்து உங்களுக்கு பேலன்ஸ் உள்ள ஏழு நாளுமே உங்களுக்கு பேக் டெஸ்டிங் தான் போகும். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் டேஸ் மட்டும் உங்களுக்கு நீங்க பண்ண பேக் டெஸ்டிங் எல்லாம் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி ஒரு ரிவியூவும் ஃபண்டிங் அக்கௌண்ட் பண்றதுக்கான ஒரு சில சப்போர்ட் இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷனும் நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் கூட, அதாவது டைரக்ட் கிளாஸஸ் கூட உங்களுக்கு ஆன்லைன் கோர்சஸும் உங்களுக்கு வந்து டைரக்டா கொடுத்துருவோம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்ல உள்ள அந்த த்ரீ மந்த் சப்போர்ட், டிஸ்கார்ட் குரூப், அது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதுல உங்களுக்கு டெய்லி மார்க்கெட் அப்டேட், அதாவது உங்களுக்கு டெய்லி மார்க்கெட் அப்டேட்டை வந்து இமேஜ் ஃபார்மேட்டா நாங்கள் வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து உங்களோட ட்ரேடிங் நீங்க ஸ்டார்டிங்ல பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் சண்டே மார்க்கெட் அனலிசிஸ், இது வந்து உங்களுக்கு வந்து ஸோ வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து கம்ப்ளீட்டா அனலிசிஸ் பண்ணி அடுத்த வாரம் எப்படி மூவ்மெண்ட்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து கொடுப்போம். இதுவும் நம்மளோட வெப்சைட்லேயே கொடுத்துருவோம், அதுக்கான ஆக்சஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வீக்லி வெபினார், எவ்ரி வீக் நம்மளுக்கு சாட்டர்டே ஈவினிங் 7 PM வெபினார் இருக்கும். ஸோ அந்த வெபினார்ல ஜாயின் பண்ணி உங்களோட டவுட் எல்லாமே நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் கூட உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ மறுபடியும் ஒரு விஷயம் தெளிவா சொல்லிக்கிறேன், நீங்க ஃபுல் டைம் ட்ரேடரா மாறணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஃபுல் டைம் ட்ரேடரா இருக்கிறீங்கன்னா மட்டும் இந்த கோர்சஸ் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்லி ஃபுல் டைம் ட்ரேடருக்காக டெவலப் பண்ண ஸ்ட்ராட்டஜி, அதனால நீங்க பார்ட் டைமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படினா உங்களால பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேட்சோட ரிவ்யூவும் உங்களுக்கு வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆக்சுவலி இந்த ரிவ்யூ வந்து அவங்க வந்து ஃபண்டிங் அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, பேக் டெஸ்டிங் பண்ணும்போது ரிசல்ட் எப்படி வந்துச்சு, இதை தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரிவ்யூ நான் கீழே கொடுக்குறேன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் இதை பத்தி மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அதாவது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அண்ட் இந்த ஸ்கிரீன்ல தெரிஞ்சு பாத்தீங்களா, இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, அண்ட் கிளாஸஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பிரைசிங் எல்லாமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து இன்ஸ்டன்ட் ஃபண்டிங். ஸோ இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஃபண்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே காமன் தான். ஓகேங்களா? ஸோ ஃபண்டிங் வந்து யாருமே வந்து ரியல் ஃபண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது, விர்ச்சுவல் அமௌண்ட் தான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எந்த கம்பெனி எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஃபண்டிங்குள்ளே இறங்குறீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் வந்து டோட்டலாக எப்படி இருக்கணுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து இதில் அமௌண்ட் போடுறீங்க, ஃபண்டிங் கம்பெனி இருக்கிற வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம், அது இருக்கிற வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட்டை எடுத்துக்கலாம். மிச்சப்படி கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இதை எதுக்காக இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து ரெண்டு மூணு கம்பெனிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம எந்த ஒரு கம்பெனியுமே 100% அதை மட்டும் பிளேம் பண்ணி இருக்காதிங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ரெண்டு மூணு கம்பெனியில் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஒரு கம்பெனி போனாலும் இன்னொரு கம்பெனி வந்து நம்மளுக்கு பேக்கப் இருக்கும். ஸோ இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இறங்குறீங்கன்னா மட்டும் இறங்குங்க. இல்லை நான் வந்து சேஃபர் சைடில் இருந்துக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் புரோக்கரில் உங்களோட அமௌண்ட்டை போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க, அதுவும் நீங்கள் நல்ல புரோக்கராக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி போய்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபண்டுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, அண்ட் கம்பெனி நமக்கு லாங் லைஃபாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் உங்கள் பார்த்து உங்களோட ட்ரேடிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபண்டிங் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இவங்க வந்து நம்மளுக்கு விர்ச்சுவலாக ஒரு அக்கௌண்ட் கொடுப்பாங்க, அந்த அக்கௌண்ட்ல எடுக்கிற ப்ராஃபிட்ல ஒரு 80% வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக உள்ள வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால நான் வந்து கம்ப்ளீட்டாக இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபண்டிங்ல இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஸோ அந்த கம்பெனியோட ரூல்ஸ் தான் நம்ம வந்து இதில் பார்க்க போறோம். லாக்
லாஸ்டா நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம், இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அக்கௌண்ட்டை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்திருந்தோம், ஓகேங்களா. சோ அதுல வந்து நம்ம வந்து இந்த கம்பெனியோட கம்ப்ளீட் ரூல்ஸை பத்தி நம்ம வந்து கொடுக்கல. சோ அதனால இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். இன்னும் நம்மளுக்கு வந்து வர வீடியோஸ்ல நிறைய ஃபண்டிங் வந்து நம்ம வந்து ரூல்ஸை மட்டும் நம்ம வந்து பேச போறோம். சோ வேற ஏதாவது உங்களுக்கு தேவையான ஃபண்டிங் ஏதாவது பேசணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, அது ஒன் பை ஒன்னா வரும், உடனே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, பட் ஒன் பை ஒன்னா வரும், ஓகேங்களா. சோ இப்போ இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அப்படிங்கிற இந்த கம்பெனில மொத்தம் 4 டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க, ஓகேங்களா. ஃபண்டிங் கம்பெனிஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன். சோ இவங்க ஒரு விர்ச்சுவல் அக்கௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை நீங்க பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபண்டிங் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அந்த ஃபண்டிங் அக்கௌண்ட்ல நீங்க எடுக்கிற ப்ராஃபிட்ல உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுப்பாங்க, ஓகேங்களா. சோ அதுதான் நமக்கு 70-80 அப்படிங்கிற மாதிரி மாறும், ஓகேங்களா. அதுக்கு நீங்க இனிஷியலா ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்ட் வந்து அப்ளை பண்றதுக்கு ஒரு சார்ஜஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அது அக்கௌண்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி, ப்ரோக்ராம் டைப்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. ஓகே ஃபைன். சோ இவங்க வந்து இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் வந்து என்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, MT5 ப்ரொவைட் பண்றாங்க, DX ட்ரேடர் ப்ரொவைட் பண்றாங்க, அதுக்கப்புறம் சி ட்ரேடர் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மூணுல நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுக்கு அடுத்து ப்ரோக்ராம். ப்ரோக்ராம்னா அக்கௌண்ட் டைப், நிறைய டைப் ஆஃப் கான்செப்ட்ல அவங்க வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. சோ அது வந்து மொத்தம் 4 டைப் ஆஃப் கான்செப்ட் இவங்க கிட்ட இருக்குது, ஓகேங்களா. இன்ஸ்டன்ட் ஃபண்டிங். இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஒரு லைவ் அக்கௌண்ட், ஓகேங்களா. அதாவது நீங்க அந்த அக்கௌண்ட்ல எடுக்கிற ப்ராஃபிட்டே நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே உங்களால வித்ட்ராவல் பண்ண முடியும், ஓகேங்களா. சோ அதுதான் இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்ல உங்களுக்கு $1,250 இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, $80,000 வரைக்கும் நமக்கு இருக்குது, ஓகேங்களா. இதுல எந்த அக்கௌண்ட்னாலும் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம், பட் இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்லயே வித்ட்ராவல் எடுக்க முடியுது அப்படிங்கறனால அந்த மாதிரி அவங்க வச்சிருக்காங்க, ஓகேங்களா. சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு $10,000 அக்கௌண்ட் எடுக்கிறீங்கன்னா $440 உங்களுக்கு வந்து சார்ஜஸா வரும். இது ரீஃபண்டபிள் ஃபீ கிடையாது, அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிச்ச அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரீஃபண்டபிள் ஃபீ இருக்கும். இந்த அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும், இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரீஃபண்டபிள் ஃபீ கிடையாது. நீங்க ஒரு டைம் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், ஓகேங்களா. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு 10% வித்ட்ராவல் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உங்களோட நீங்க போட்ட அமௌண்ட்டை வெளியே எடுக்கிறதுக்கு சமம், ஓகேங்களா. சோ அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. சோ இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்ல $10,00,000 அக்கௌண்ட் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். சோ இதுக்கான டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து பாக்கலாம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பே அவுட். பே அவுட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 14 நாள்ல நீங்க வந்து பே அவுட் வந்து எடுத்துக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரேட் எப்போ போடுறீங்களோ அதுல இருந்து 14 நாள்ல நீங்க வந்து உங்களோட வித்ட்ராவல் வந்து நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் டார்கெட் வந்து நன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது நம்மளுக்கு இது இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அப்படிங்கறதுனால இவ்வளவு டார்கெட் எடுத்ததான் நமக்கு வந்து பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, ஓகேங்களா. பட் இங்க வந்து நீங்க வந்து அடுத்த ஸ்டேஜ், அதாவது உங்க அக்கௌண்ட் வந்து கேபிட்டல் க்ரோத் பண்ணணும் அப்படின்னா நீங்க 10% ப்ராஃபிட் எடுத்தாங்கணும். சோ அதுக்கு வந்து டார்கெட் இருக்குது, ஓகேங்களா. சோ இது இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அப்படிங்கிற அதுக்கு டார்கெட் வந்து எதுவும் அவங்க வைக்கல, ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து டெய்லி டிராடவுன். டெய்லி டிராடவுன் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்க்கு டெய்லி டிராடவுன் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, ஓகேங்களா. சோ நியூஸ் டைம்ல திடீர்னு உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான லாசஸ் வருது அப்படின்னாலும் உங்களால டெய்லி லாசஸ் வந்து அடிக்காம இருக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா மேக்ஸிமம் டிராடவுன் வந்து இருக்குது, அது எல்லா ஃபண்டிங்லயும் இருக்கிறது தான். சேம் 10% அவங்க வச்சிருக்காங்க. சோ நீங்க என்ன அக்கௌண்ட் சைஸ் எடுக்கிறீங்களோ அதுல இருந்து 10% வந்து நீங்க வந்து லாஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ இவங்க கிட்ட இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மேக்ஸிமம் டிராடவுன் இருக்குது பாத்தீங்களா, இந்த மேக்ஸிமம் டிராடவுன் வந்து இவங்க வந்து மொத்தம் 2 டைப் ஆஃப் கான்செப்ட்ல வந்து நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க, ஓகேங்களா. ஒன்னு வந்து ஸ்டாட்டிக் டிராடவுன், அது வந்து நார்மலா நமக்கு வந்து அப்படியே பிக்சடா இருக்கும், ஓகேங்களா. இன்னொன்னு வந்து ஸ்மார்ட் டிராடவுன், ஓகேங்களா. இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்க்கு அவங்க ப்ரொவைட் பண்றது வந்து இந்த ஸ்மார்ட் டிராடவுன் தான் ப்ரொவைட் பண்றாங்க, ஓகேங்களா. சோ இந்த ஸ்மார்ட் டிராடவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணும் போது இந்த 10% வந்து அவங்க வந்து உங்களோட டிராடவுனா கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ நீங்க $10,000 அக்கவுண்ட் பர்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட 10% அப்படிங்கிறது $1,000. சோ நீங்க $1,000 வரைக்கும் நீங்க லாஸ் ஆகாம உங்களோட அக்கவுண்ட் வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துக்கலாம், ஓகேங்களா. $1,000 ஆனதுக்கு மேல லாஸ் ஆயிடுச்சுன்னா அக்கவுண்ட் வந்து ஃபெயில் ஆயிரும், அதுக்கப்புறம் அந்த அக்கவுண்ட்ல பண்ண முடியாது, மறுபடியும் நீங்க பேமெண்ட் பண்ணி தான் நீங்க அக்கவுண்ட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. சோ இப்போ உங்களுக்கு $1,000 $800 வரைக்கும் லாஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா. சோ இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ப்ராஃபிட் வந்துட்டீங்க, ஓகேங்களா. அதாவது முதல் மாசம் வந்து ஒரு 5% ப்ராஃபிட் வந்துட்டீங்க. இது முதல் மாசம் அப்படிங்கறதுலாம் கணக்கு கிடையாது, நீங்க எப்போ ஒரே நாள்ல 5% நீங்க ப்ராஃபிட் எடுத்தாலும் சேம் இதே கான்செப்ட் தான், ஓகேங்களா. சோ உங்களோட அக்கௌண்ட் சைஸ் வந்து இப்ப 10,000. 10,000 இருந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க, 5% ப்ராஃபிட்டா உங்களுக்கு $10,500 உங்களுக்கு வந்துருச்சு, ஓகேங்களா. சோ இப்படி வரும்போது உங்களோட மேக்ஸிமம் டிராடவுன் லெவல் வந்து உங்களுக்கு
கம்மியாயிரும். அதாவது அவங்க கொடுத்த பேலன்ஸ்ல இருந்து 5% தான் உங்களுக்கு மேக்ஸிமம் டிராடவுனா இருக்கும். ஓகேங்களா, $10,000 நீங்க அக்கௌண்ட் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு $500 தான் உங்களோட மேக்ஸிமம் டிராடவுனா இருக்கும். அதாவது 5% தான் உங்களோட மேக்ஸிமம் டிராடவுன். இப்போ நீங்க ஒரு 5% எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா, அந்த 5% அப்படியே உள்ள வச்சே நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும் போது உங்களுக்கு 10% அப்படியே உங்களுக்கு இருக்கும். ஸோ மொதல் மாசம் வித்ட்ராவல் நீங்க எடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து ஸ்டாட்டிக் டிராடவுன் ஒரு கான்செப்ட் இருக்குது பாத்தீங்களா. ஸோ அந்த ஸ்டாட்டிக் டிராடவுனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்டாட்டிக் டிராடவுன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சப்போர்ட் டீம்ல வந்து கேட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதை பத்தி எனக்கு வந்து இன்னும் டீடைல்டா தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்டே லைவ் சாட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. நான் இன்னும் அடுத்து வந்து அக்கௌண்ட் பர்ச்சேசிங் வீடியோ போடுவேன். ஸோ அந்த டைம்ல இதையும் நான் வந்து விசாரிச்சு உங்களுக்கு நான் அதுல வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இப்போ டிஃபால்ட்டா அவங்க கொடுக்கறது ஸ்மார்ட் டிராடவுன் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ அதுல நீங்க வந்து 5% ப்ராஃபிட் வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மேக்ஸிமம் டிராடவுன் வந்து வெறும் 5% மாறிடும். ஸோ உங்களோட பேலன்ஸை உள்ள வச்சுக்கிட்டே நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் கரெக்டா இருக்கும். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ப்ராஃபிட் ஸ்பிளிட். ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் ஸ்பிளிட் பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட வந்து காமனா 70% தான். இந்த அக்கௌண்ட் அதாவது இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ப்ராஃபிட் ஸ்பிளிட்டை வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்றது இல்ல. ஸோ பிக்சடா அவங்க 70% கொடுத்துறாங்க. பேலன்ஸ் உள்ள அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதாவது 90% வரைக்கும் நமக்கு போகும். பட் இந்த அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 70% தான் பிக்சடா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்கேல்டு ப்ராஃபிட் ஸ்பிளிட், அதாவது இந்த ப்ராஃபிட் ஸ்பிளிட் வந்து ஸ்கேல்டு ஆகாது அப்படிங்கறத இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்கேலிங், ஸ்கேலிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் டு $1.28 million வரைக்கும் உங்களால இந்த அக்கௌண்ட்டை ஸ்கேலிங் பண்ணி கொண்டு போக முடியும். அதாவது ஸ்மார்ட் டிராடவுன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்க அக்கௌண்ட்டை வந்து நீங்க ஒவ்வொரு 10% ரீச் பண்ணும் போதும் அவங்க கிட்ட ஒரு 5% நீங்க எடுத்த ப்ராஃபிட்ல உள்ளதை அப்படியே அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க அந்த அக்கௌண்ட்டை வந்து டபுள் பண்ணி கொண்டு போகலாம். பட் 5% ப்ராஃபிட் அவங்ககிட்ட கொடுத்தாதான் அந்த அக்கௌண்ட்டை வந்து டபுள் பண்ண முடியும். அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டபுள் பண்ணி $1.28 million அளவுக்கு உங்களால கொண்டு போக முடியும் அப்படிங்கறத இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஸ்கேல்டு டார்கெட். ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த ஸ்கேலிங் பண்றதுக்கான டார்கெட் வந்து 10%. ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்லயுமே நீங்க 10% ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அதுல 5% அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க வந்து அக்கௌண்ட் வந்து டபுள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸ்கேலிங் ஸ்பீடு வந்து அதான் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க அக்கௌண்ட் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் ட்ரேடிங் டேஸ் கிடையாது. ஹோல்டிங் ஓவர் நைட் அவைலபிள் இருக்குது. ஹோல்டிங் ஓவர் வீக்கெண்ட், அதாவது வீக்கெண்ட் வந்து உங்களால ஹோல்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. அதாவது உங்களுக்கு வெள்ளிக்கிழமைக்கு மேல நீங்க ட்ரேட ஹோல்ட் பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமை நைட்டு உங்களோட ட்ரேட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஓகேங்களா. லிவரேஜ் பொறுத்த வரைக்கும் 1:100 கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் நம்ம பார்த்துட்டோமா, அதாவது இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டை பார்த்துட்டோமா. இப்போ அடுத்து வந்து ஒன் ஃபேஸ் அக்கௌண்ட். ஒன் ஃபேஸ் அக்கௌண்ட்ல உங்களுக்கு சேம், எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இங்க என்னெல்லாம் மாறும் அப்படின்னா ப்ராஃபிட் டார்கெட், அதாவது எதுக்கு ப்ராஃபிட் டார்கெட் இல்லை கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ஃபேஸ் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து சேலஞ்ச் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அது வந்து அந்த அக்கௌண்ட்ல எடுக்கிற ப்ராஃபிட்ல உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஓகேங்களா. அதுல நீங்க என்ன பண்றீங்க, உங்களை நீங்க ப்ரூவ் பண்றதுக்காக அந்த அக்கௌண்ட்ல நீங்க பாஸ் பண்றீங்க. ஸோ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்து தான் ஃபண்டிங் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்ல தான் நீங்க வந்து வித்ட்ராவல் எடுக்க முடியும். அதனால இதோட பிரைசிங் ரொம்ப கம்மி. இப்போ $10,000 அக்கௌண்ட் எடுக்கிறதுக்கு வெறும் $79 இருந்தா போதும். அதே இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சி $440 கிடைச்சி. ஓகேங்களா. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு இதுக்கு அப்புறம் வர எல்லா அக்கௌண்ட்டுக்குமே அமௌண்ட் வந்து இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மூணுக்குமே சின்ன சின்ன சேஞ்சஸும் இருக்கும். ஓகேங்களா. அதையும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா. சோ இப்போ இங்கேயே நான் $10,000 அக்கௌண்ட் வச்சிருக்கேன். சேம் 14 கழிச்சு நம்ம வந்து வித்ட்ரா எடுத்துக்கலாம். இது வந்து என்னன்னா நீங்க ஃபண்டிங் அக்கௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறம், கையில வந்து ஃபண்டிங் அக்கௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அதுல ஃபர்ஸ்ட் நாள் நீங்க எப்போ ட்ரேட் போடுறீங்களோ அதுல இருந்து 14 நாள். ஓகேங்களா. சோ ப்ராஃபிட் டார்கெட் வந்து 10%. சோ அதுதான் நமக்கு வந்து அந்த சேலஞ்ச் ஃபேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல உங்களுக்கு வந்து இந்த 10% எடுக்கணும். டெய்லி டிராடவுன் இங்க இருக்குது 3% தான். ஓகேங்களா. இந்த 3% ஹிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் வந்து ஃபெயில் ஆயிரும். மேக்ஸிமம் டிராடவுன் வந்து 6% தான். இது வந்து ஒன் ஃபேஸ் அக்கௌண்ட்ங்கறனால ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க. சோ இது நான் பெரும்பாலும் யாருக்கும் சஜஷன் பண்ண மாட்டேன். இந்த கேட்டகரிக்குள்ள உங்களால உங்களோட அக்கவுண்ட் வந்து க்ரோத் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படினா நீ தாராளமா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சோ ப்ராஃபிட் ஸ்பிளிட் வந்து 80 வரைக்கும் கொடுக்காங்க. ஸ்கேலிங் இது வந்து மேக்ஸிமம் 90 வரைக்கும் போகும். அது எப்போ போகும் அப்படினா உங்க அக்கவுண்ட் வந்து ஸ்கேலிங் ஆகி உங்க அக்கவுண்ட் சைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும்போது இந்த 90% வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சோ அடுத்து வந்து ஸ்கேலிங். ஸ்கேலிங் பொறுத்த வரைக்கும் அப் டு 100% ஆஃப் தி ஸ்டார்டிங் பேலன்ஸ். ஓகேங்களா. அதாவது இது வந்து ஸ்டாட்டிக் டிராடவுன். ஓகேங்களா. இது வந்து நமக்கு ஸ்மார்ட்
டிராடவுன் கிடையாது. ஸோ ஸ்டாட்டிக் டிராடவுன் அப்படிங்கிறதுனால இந்த 6%ங்கிறது அப்படியே தான் இருக்கும், ஃபிக்ஸடாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தாலும் இது வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ நம்ம அங்கே வந்து ஸ்மார்ட் டிராடவுனில் என்ன பார்த்தோம், அங்கே வந்து நம்மளுக்கு வந்து 5% ப்ராஃபிட் எடுத்தோம்னா நம்மளோட மேக்ஸிமம் டிராடவுனை கம்மி பண்ணிடுறாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களோட ஸ்கேலிங் மெத்தட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களால் 100% நீங்கள் என்ன அக்கௌண்ட் சைஸ் வாங்குறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். 10,000 அக்கௌண்ட் வாங்குறீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 20,000 அக்கௌண்ட் வரைக்கும் தான் ஸ்கேலிங் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. 1,00,000 அக்கௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் $2,00,000 வரைக்கும் தான் உங்களால் ஸ்கேலிங் பண்ணி கொண்டு போக முடியும். அதாவது 1,00,000 நீங்கள் வாங்கின அக்கௌண்ட்டு, அது போக 1,00,000, ஓகேங்களா? ஸோ அப்போ $2,00,000 வரைக்கும் தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து வரும், அதுக்கு மேலே வராது, ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கேலிங் டார்கெட் வந்து சேம், 10% எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். இந்த 10%ங்கிறது லாஸ்ட் 90 days, ஓகேங்களா? அதாவது 90 நாளில் நீங்கள் 10% எடுத்திருந்தா போதும், ஒரு மாதத்துக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்லேயுமே அதுதான், நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் 10% எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ ஸ்கேலிங் பண்ணிக்கலாம், 5% கொடுத்துட்டு. ஆனால் இங்கே வந்து நீங்கள் 5% கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் 90 நாளில் நீங்கள் 10% எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் சைஸ்லேருந்து 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் $10,000 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா $2,500 உங்களோட அக்கௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த 3 மாதம் கழிச்சு, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் இருக்கா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட் சைஸ்லேருந்து அப்படி டபுள் தி அமௌண்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். அதாவது 4 times நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லா அக்கௌண்ட்டுக்கும் சேம் தான், ஏன்னா அது நம்மளுக்கு ஸ்டாட்டிக் ட்ராடவுன் அப்படிங்கிறதுனால, ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஆனால் அடுத்து வந்து மினிமம் ட்ரேடிங் டேஸ் வந்து 3 days. இந்த மினிமம் ட்ரேடிங் டேஸ் வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரிய மாட்டுக்கு. இது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வாங்கியிருக்கீங்க, மொதல் நாளே இந்த 10% ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு அடுத்த நாளே அடுத்த அக்கௌண்ட்டை ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. 3 நாள் நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கணும். ஸோ அப்படிங்கும்போது பேலன்ஸ் உள்ள 2 நாள் நீங்கள் சும்மா சின்ன லாட்டில் நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 0.01 என்ட்ரியை சும்மா போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு 3 நாள் கணக்கு அமைச்சிட்டு 4th நாள் நீங்கள் வந்து அடுத்த அக்கௌண்ட் போகிறதுக்காக ப்ராசஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே மினிமம் ட்ரேடிங் டேஸ். மேக்ஸிமம் ட்ரேடிங் டேஸ் அப்படிங்கிற ஒரு டேஸே கிடையாது. இப்போ இருக்கிற எல்லா ஃபண்டிங்லையுமே அந்த மேக்ஸிமம் ட்ரேடிங் டேஸ் அப்படிங்கிறத கட் பண்ணிட்டாங்க. ஸோ அன்லிமிட்டெட் தான், நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் டைம் எடுத்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஹோல்டிங் ஓவர் நைட், அதாவது நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறது பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஹோல்டிங் ஓவர் வீக்கெண்ட் வந்து அவைலபிள் ஃபார் ஃபேஸ் 1 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ லைவ் அக்கௌண்ட்டுக்கு இதை கொடுக்க மாட்டாங்க போல, அதனால் அதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த சேலஞ்ச் ஃபேஸ் கொடுக்காங்க பார்த்தீங்களா, அதில் மட்டும் நீங்கள் வீக்கெண்ட் ஹோல்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் இருக்காது, ஓகேங்களா? ஏன்னா இதில் மென்ஷன் பண்ணல. ஸோ இதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து லிவரேஜ். லிவரேஜ் வந்து சேம், உங்களுக்கு 1:100 தான் லிவரேஜாக கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து 2 phase. அண்ட் 2 phase வந்து சேம் அதே மாதிரி தான், இங்கே 1 அக்கௌண்ட் கொடுப்பாங்க, இங்கே 2 அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் ப்ராஃபிட் டார்கெட் கொடுத்துருக்காங்க. மொதல் ஃபேஸில் 10% எடுக்கணும், 2nd phase 5% எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்து டெய்லி ட்ராடவுன் 5%, இங்கே வந்து கொஞ்சம் அதிகம், அதை கம்பேர் பண்ணும்போது அதிகம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேக்ஸிமம் ட்ராடவுன் 10%, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் 80%, அதுவும் ஸ்கேலிங் ஆகும், 90 வரைக்கும் மேக்ஸிமம் கொண்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கேயும் ஸ்கேலிங் வந்து மேக்ஸிமம் சேம் அதே தான், ஓகேங்களா? மிச்சம் எல்லா அக்கௌண்ட்டுமே சேம் அதே தான். நீங்கள் என்ன அக்கௌண்ட் சைஸ் எடுக்கிறீங்களோ அதிலிருந்து டபுள் தி அமௌண்ட்டாக உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் 1,00,000 அக்கௌண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் சைஸ் மேக்ஸிமம் 2,00,000 வரைக்கும் தான் போகும், அதுக்கு மேலே போகாது. அதாவது 4 times நீங்கள் ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி 90 நாளைக்கு ஒருக்கா 10% எடுத்தால் தான் ஸ்கேலிங், 25% உங்களுக்கு ஸ்கேலிங் பண்ணுவாங்க. மினிமம் ட்ரேடிங் டேஸ் இங்கேயும் 3 தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவைலபிள் ஃபார் ஃபேஸ் 1 and 2, இங்கேயும் உங்களுக்கு அதே தான். என்னென்னா ஃபேஸ் 1 and 2 மட்டும் உங்களால் வீக்கெண்ட் ஹோல்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வீக்கெண்ட் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. லைவ் அக்கௌண்ட் போயிட்டீங்க, அதாவது ஃபண்டிங் அக்கௌண்ட் போயிட்டீங்கன்னா உங்களால் வீக்கெண்ட் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? மிச்சப்படி எல்லாமே சேம் தான். ஓவர் நைட் மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்போ வெள்ளிக்கிழமை இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா அக்கௌண்ட்லையுமே கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ லிவரேஜ் வந்து 1:100 கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து 3 phase. 3 phase பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ 2 phase வந்து நான் வந்து 1 lakh வைக்கிறேன், 489 வருதா, 3 phase பொறுத்த வரைக்கும் $400 வரும், ஓகேங்களா? ஸோ ஒரு $80 கிட்ட நமக்கு கம்மியாகும். அதுக்கான ரீசன் என்னென்னா உங்களுக்கு 3 phase கொடுப்பாங்க, 3 challenge அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அந்த 3லையும் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லைவ் ஃபண்டிங் அக்கௌண்ட்டே கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட்டில் தான் வித்ட்ராவல் கிடைக்கும். இந்த 3 அக்கௌண்ட்டில் நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட்டில் எந்த ஒரு வித்ட்ராவலும் கிடைக்காது, அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ 1st phase 8% எடுக்கணும், 2nd phase 5%, 3rd phase 5%, ஓகேங்களா? இங்கே 2 phase மொதல் ஃபேஸில் 10 எடுக்கணும், 3 phase 8 எடுத்தால் போதும், ஓகேங்களா? ஸோ டெய்லி ட்ராடவுன் 5%, மேக்ஸிமம் ட்ராடவுன் 10%, அதெல்லாம் காமன் தான். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் வந்து 80, ஸ்கேலிங் பண்ணி 90 வரைக்கும் கொண்டு போய்க்கலாம். ஸோ சேம் அதே கான்செப்ட் தான், எல்லாமே மிச்சம் எல்லாமே அதே கான்செப்ட் தான், ஓகேங்களா? ஸோ ஸ்கேலிங் வந்து நீங்கள் வந்து 100% வரைக்கும் உங்களோட அக்கௌண்ட் சைஸ் இருந்து கொண்டு போய்க்கலாம். அப்புறம் ஸ்பீடு வந்து 25%, அதாவது உங்களுக்கு வந்து 90 நாளில் நீங்கள் 10% டார்கெட் எடுத்தீங்கன்னா 25% உங்களோட அக்கௌண்ட்டை வந்து
க்ரோ பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து மினிமம் 20 டேஸ் மூணு தான், ஓவர் நைட் வந்து ஹோல்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோல்டிங் ஓவர் வீக்கெண்ட் அவைலபிள் ஃபார் ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ, ஃபேஸ் த்ரீ, அவ்வளோதான், ஓகேங்களா? நீங்கள் லைவ் அக்கௌண்ட் ஃபண்டிங் அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீக்கெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது, அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லிவரேஜ் வந்து 1:100. ஸோ இந்த வீக்கெண்ட் ஹோல்டிங் வந்து இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சேலஞ்ச் அக்கௌண்ட்ல என்ன பண்ண போறோமோ, ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ, ஃபேஸ் த்ரீல என்ன பண்ண போறோமோ அதைத்தான் நம்ம லைவ் அக்கௌண்ட்ல போய் பண்ண போறோம். அப்படிங்கும் போது நம்ம வந்து இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் ஹோல்டிங் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இவங்க ப்ரொவைட் பண்ற அக்கௌண்ட் டைப், ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இது போக நமக்கு ட்ரேடிங் ரூல்ஸ் நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா? ஏன்னா அது ரொம்ப ரொம்ப மெயின், நிறைய பேருக்கு சின்ன சின்ன டவுட் இருக்கும். ஸோ அதனால நம்ம அதையும் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஜெனரல் அக்கௌண்ட் டீடைல்ஸ், அதாவது அந்த எல்லா அக்கௌண்ட்டையும் ஃப்ரண்ட்ல உள்ள எல்லா அக்கௌண்ட்டையும் மொத்தமா கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதை நான் இப்போ சொன்னதுதான் இங்கேயும் இருக்கும். நீங்க எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன டிஃபரெண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் குயிக்கா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அது போக லிவரேஜ் வந்து எதுக்கெல்லாம் எப்படி மாறுது, கரன்சி லிவரேஜ் நம்ம வந்து ஃபாரெக்ஸ் தான் பண்றோம். ஸோ ஃபாரெக்ஸுக்கு வந்து 1:100 தான் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்க கமாடிட்டி போறீங்க, கிரிப்டோ போறீங்கன்னா அதுக்கு லிவரேஜ் வந்து மாறும், அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்விங், அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்விங் அக்கௌண்ட், நார்மல் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டைப்பாக கேட்கும், ஓகேங்களா? ஸ்விங் அக்கௌண்ட்ல உங்களால் ஹோல்டிங், வீக்கெண்ட் ஹோல்டிங் பண்ண முடியும், ஓகேங்களா? அதுக்கான அக்கௌண்ட் டைப்புன்னு ஒன்று இருக்குது, ஆனால் அதுக்கு லிவரேஜ் கம்மி, ஓகேங்களா? அதனால தான் அவங்க எங்கேயுமே அதை மென்ஷன் பண்ணலை. ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா, நார்மலாக நீங்கள் ஸ்விங் பண்ணாமல், அதாவது வீக்கெண்ட் ஹோல்டு பண்ணாம எடுக்கிறீங்கன்னா லெவரேஜ் வந்து உங்களுக்கு 100 கொடுப்பாங்க. வீக்கெண்ட் ஹோல்டிங் பண்றீங்க அப்படின்னா லெவரேஜ் வந்து உங்களுக்கு 1:30 கொடுப்பாங்க. 30 என் ஆஃப் தான், ஓகேங்களா? எனக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் 30 போதும், எங்களோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் 30 போதும், அதுக்கு மேல வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜி நீங்க பண்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க 1:30 நீங்க எடுத்தாலே போதும், ஓகேங்களா? ஸோ ஸ்விங் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள இருக்குது, ஆனா அதுக்கு லெவரேஜ் கம்மி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே ஃபைன். அண்ட் அடுத்து வந்து நம்மளுக்கு ரூல்ஸ், அதாவது நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நம்மளுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க, ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மார்டிங், ஓகேங்களா? மார்டிங் எல்லாம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு என்ட்ரி வந்து எடுக்கிறீங்க, ஓகேங்களா? ஒரு என்ட்ரியை இந்த பிரைஸ்ல எடுக்கிறீங்க, ஓகேங்களா? சோ இது கலர் மாத்திக்கிறேன், ஓகே ஃபைன். இப்போ நீங்க ஒரு பிரைஸை வந்து இந்த இடத்துல எடுக்கிறீங்க, இந்த பிரைஸ்ல வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, அதாவது பையிங் என்ட்ரி எடுக்கிறீங்க. மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, அங்க இருந்து அப்படியே செல்லிங் ஆயிடுச்சு, பையிங் போகணும் ஆனா செல்லிங் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து லாஸ்ட்ல இருக்குமா? இப்போ லாஸ்ட்ல இருக்கும்போது இங்க நீங்க ஒரு லாட்ல எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? 1 லாட்ல நீங்க என்ட்ரி எடுத்திருக்கீங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்ல நீங்க என்ட்ரி எடுத்திருக்கீங்க. அகெயின் கீழே வந்து 1 மேல நீங்க அகெயின் லாட்டை வந்து போடக்கூடாது, ஓகேங்களா? 1 போட்டா கூட பிரச்சனை கிடையாது, அது வந்து மார்டிங்கல வராது. ஆனா 1.01 போட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து மார்டிங்கல் தான், ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு ட்ரேட் லாஸ்ட்ல இருக்கும் போது அந்த ட்ரேடை விட அதிகமான லாட்டை வந்து போடக்கூடாது. நீங்க இங்க என்ன லாட் போட்டிருக்கீங்களோ நீங்க கம்மியாகவும் போட்டிருக்கலாம், அதிகமாகவும் போட்டிருக்கலாம். ஸோ அதை விட அதிகமான லாட்டை இங்க போடவே கூடாது. கம்மியான லாட் போடணும் அப்படின்னா போடலாம், ஓகேங்களா? ஏன்னா ஒரு சிலர் அப்படி பண்ணுவாங்க, ஒவ்வொரு இது கீழே போக போக அதிகம் அதிகமா லாட்டை போட்டுட்டு இருப்பாங்க, லைட்டா ரெக்கவர் ஆகணும்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கறது அவங்க ஒரு ரூலா வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் மார்டிங்கல் அப்படிங்கிற ரூல், ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு லாட் நீங்க போட்டிருக்கீங்க, லாஸ்ல போகுது கீழே, சின்னதா லாஸ் வந்தாலும் அகைன் அந்த லாட்டை விட அதிகமான லாட் வந்து போடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதே ப்ராஃபிட்ல போகும்போது போடலாமா கேட்டா, அது தாராளமா போடலாம். நீங்க ஒரு லாட் போட்டிருக்கீங்க, ப்ராஃபிட்ல போய்கிட்டு இருக்கும்போது அங்க நீங்க வந்து 2 லாட் போடுறீங்க அப்படின்னா தாராளமா போட்டுக்கலாம், அது மார்டிங்கல்ல வராது. லாஸ்ல போடுறீங்க அப்படின்னா மட்டும் அது மார்டிங்கல்ல வரும், ஓகேங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு வந்து கிரிட் ட்ரேடிங், ஓகேங்களா? ஸோ இந்த கிரிட் ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சைடுவேஸ் மார்க்கெட் இருக்கிற இடத்துல ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்டுக்கு இடையில நமக்கு வந்து ஃபுல்லாக ஒரு கிரிட்டை வந்து வரைஞ்சி விட்ருவாங்க, அதாவது லைனை வந்து வரைஞ்சி விட்ருவாங்க. அப்போ மார்க்கெட் வந்து எப்போலாம் அந்த லைனை டச் பண்ணுதோ, ஒரு பை என்ட்ரி செல் என்ட்ரி ரெண்டுமே எடுப்பாங்க. அது எதை போய் ஹீட் பண்ணுதோ அப்போ நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து ஒரு டார்கெட் ஹிட் ஆயிடும். அதுக்கப்புறம் அகைன் மார்க்கெட் மேலே போகுதுன்னா இதையும் நமக்கு ஹிட் க்ளோஸ் பண்ணுவாங்க, அந்த என்ட்ரியோட டார்கெட்டையும் நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த லைனை போட்டு ஒரு என்ட்ரி வந்து டைப் இருக்குது, ஓகேங்களா? இது வந்து தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இதை பற்றி நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சைடுவேஸ் மார்க்கெட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ட்ரெண்டிங் மார்க்கெட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா லாஸ்ட் தான் இருப்பீங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதனாலதான் அவங்க வந்து கிரிட் ட்ரேடிங் வந்து அலௌட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் சைடுவேஸ் மார்க்கெட் நம்ம வந்து எக்ஸாக்டா கண்டுபிடிக்க தெரிஞ்சு அப்படின்னா அந்த இடத்துல வேணா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ கிரிட் ட்ரேடிங் வந்து இவங்ககிட்ட அலௌட் கிடையாது அப்படிங்கறத அவங்க போட்டிருக்காங்க. அடுத்து ஃபைனலா நமக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங், ஓகேங்களா? ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கிறது
டக்கு டக்கு டக்குன்னு என்ட்ரி எடுத்து எடுத்து க்ளோஸ் பண்ணுறோம், நிறைய ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதைத்தான் ஹை ஃப்ரீக்குவன்சி ட்ரேடிங் சொல்லுவாங்க. இது வந்து இவங்க கிட்ட அலோட் கிடையாது. ஒரு சில ரோபோட் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50-60 ட்ரேட் எடுப்பாங்க. அந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துட்டு உடனே க்ளோஸ் பண்ணுவாங்க. 50-60 ட்ரேட் எடுக்கிறது கூட பிரச்சனை கிடையாது, எடுத்துட்டு உடனே 2 செகண்ட் 3 செகண்ட்லேயே க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் க்ளோஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் க்ளோஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறது இங்கே அலோடு கிடையாது. அதாவது ஹை ஃப்ரீக்குவன்சி ட்ரேடு வந்து நம்மளுக்கு இங்கே அலோடு கிடையாது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுவுமே நம்ம வந்து பண்ணக்கூடாது. மிச்ச கான்செப்ட்ல நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். நம்மளோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜி இந்த கான்செப்ட்ல வராது. ஸோ தாராளமா நம்மளோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜியை இங்க வந்து யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிராக்டிஸ் அண்ட் பிராக்டிசஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேம்பிளிங் பண்ற மாதிரி நீங்க வந்து ரிஸ்க் அதிகமா எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடாது. மேஜர் நியூஸஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து நியூஸுக்கு கரெக்டா 1 செகண்டுக்கு முன்னாடி ட்ரேட் எடுத்து அந்த நியூஸ் மொமெண்டமா பிடிப்பாங்க, அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் காப்பி ட்ரேடிங் வந்து அடுத்த ஆள் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களோட அக்கௌண்டா இருக்குன்னு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு ஆக்டா ஃபெஸ்ட்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, இல்ல எக்ஸ்னஸ்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. இப்போ அந்த அக்கௌண்ட் வந்து உங்களோட ஓன் அக்கௌண்டா இருக்கு, உங்களோட நேம்ல தான் அந்த அக்கௌண்ட் இருக்குது, ஓகேங்களா. அப்போ அந்த அக்கௌண்ட நீங்க இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் கூட இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் கூட நீங்க வந்து கனெக்ட் பண்ணி நீங்க காப்பி ட்ரேடிங் பண்ணலாம். இன்கேஸ் அவங்க ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னாலும் அந்த அக்கௌண்டோட ரிசல்ட்டை வந்து நீங்க வந்து அவங்களுக்கு இன்வெஸ்டர் பாஸ்வேர்ட்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்து நீங்க வந்து காமிக்க வேண்டியிருக்கும். அந்த அக்கௌண்ட் நேம் வந்து உங்களோட நேம் வந்து கரெக்டா இருக்கணும், தப்பா இருந்துச்சுன்னா அலௌடு கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதனால உங்க அக்கௌண்ட் கூட நீங்க காப்பி ட்ரேடிங் பண்ணலாம், மற்ற அக்கௌண்ட் கூட நீங்க காப்பி ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இஏ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எல்லா ஃபண்டிங்லையும் ப்ரொவைட் பண்றாங்க, ஓகேங்களா. ஆனா தேர்ட் பார்ட்டி இஏ அலௌடு கிடையாது. தேர்ட் பார்ட்டி இஏனா நீங்க காசு கொடுத்து வாங்கி பண்ற எந்த ஒரு இஏயும் அலௌடு கிடையாது. உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்க ஓனா ஒரு இஏ டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க யூஸ் பண்ணலாம், அதுல தப்பு கிடையாது. இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களோட சோர்ஸ் கோட் கேட்பாங்க. நீங்க வந்து வேற யாத்தையாவது வாங்கிட்டு அது என்னோட இஏ அப்படின்னு சொல்லிடலாம் நினைச்சீங்கன்னா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இஏ தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, சோர்ஸ் கோட் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சோர்ஸ் கோட் வந்து உங்களுக்கு இந்த ஃபண்டிங் சைட்ல இருந்து கேட்பாங்க. ஸோ அதனால இஏ வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜிக்கு இஏ இருக்குன்னா தாராளமா பண்ணிக்கோங்க, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அது போக நம்மளுக்கு வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜி, இதுவும் நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி டைப் தான். ஸோ அது வந்து நமக்கு வந்து பண்ணக்கூடாது. இது வந்து எந்த ஃபண்டிங்லையுமே அலோடு கிடையாது, ஓகேங்களா. இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி எனக்கு என்னன்னே தெரியாது. கேப் ட்ரேடிங்கு, டாக்ஸிக் ஆர்டர் ஃப்ளோ, அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், டிக் ஸ்கேல்பிங்கு, அப்புறம் ஆர்பிட்ரேஜின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கான். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, பட் இது எனக்கு தெரியல. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இதில் எதுவுமே வராது. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து ஸ்மார்ட் ராடன். ஸ்மார்ட் ராடன் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மொதல் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு 10% வந்து ட்ராடவுன் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 5% உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ட்ராடவுன், ஓவரால் ட்ராடவுன்லேருந்து 5% வந்து கம்மி பண்ணி டோட்டலாக உங்களுக்கு 5% தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதை தான் இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ இது உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு அப்போவே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேஜர் அண்ட் மைனர் கரன்சி பேரில் பண்ணலாம், மேஜர் அண்ட் மைனர் இண்டெக்ஸில் பண்ணலாம், கிரிப்டோ கரன்சியில் பண்ணலாம், கமாடிட்டியில் பண்ணலாம். வேறு ஏதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லைவ் சேட்டில் போய் கேட்டுட்டு கூட பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இவங்களோட மெயின் பேஜ்லேயே வந்து டிஎக்ஸ் ட்ரேடரோட லாகின்ஸ் டீடைல்ஸ் இருக்குது, அதை வச்சு லாகின் பண்ணி அந்த கரன்சி நீங்கள் பண்ணுற கரன்சி உள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், ஓகேங்களா. கரன்சியாக இருக்கலாம், நீங்கள் இல்லைன்னா ஸ்டாக்காக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம், அது வந்து இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் ஹோல்டிங் பொசிஷன். ஹோல்டிங் பொசிஷன் வந்து ஓவர் நைட் வந்து நமக்கு வந்து அதான் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், வீக்கெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்விங் அக்கௌண்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஸ்கேலிங். ஸ்கேலிங் பொறுத்த வரைக்கும் இதுவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது ஸ்மார்ட் ட்ராடவுன் பொறுத்த வரைக்கும் உங்களோட அக்கௌண்ட் வந்து டபுள் தி அமௌண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்டாட்டிக் ட்ராடவுன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் வந்து 90 நாளில் 10% நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் சைஸ்லேருந்து 25% உங்களுக்கு கேபிட்டல் க்ரோத் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அலோகேஷன் வந்து உங்களுக்கு 100%, அதாவது நீங்கள் 1 லட்சம் அக்கௌண்ட் வாங்குறீங்கன்னா 1 லட்சம் 4 டைம் வந்து நீங்கள் கேபிட்டல் க்ரோத் பண்ணிக்கலாம். அதே ஸ்மார்ட் ட்ராடவுனில் உங்களுக்கு என்ன அப்படின்னா $2.5 மில்லியன் அளவுக்கு உங்களால் கேபிட்டல் க்ரோத் பண்ண முடியும். ஒவ்வொரு ப்ராஃபிட்டும் நீங்கள் ரீச் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட் வந்து டபுள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஓகேங்களா. இப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நீங்கள் இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ட்ராடவுன் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க லைவ் சேட்ல அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்க இதை ஸ்டாட்டிக்கா மாத்தணும்னா மாத்திக்கலாம் இந்த கான்செப்ட்ல. பட் உங்களோட மேக்ஸிமம் அலோகேஷன் பாத்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் கேபிட்டல் க்ரோத் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நீங்க என்ன அக்கௌண்ட் சைஸ் வாங்குறீங்களோ அதுல இருந்து டபுள் தான் ஆகும், அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேங்களா. அதே இது நீங்க ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வச்சு அக்கௌண்ட் வாங்குறீங்க பாத்தீங்களா, அதாவது 1 ஃபேஸ் அக்கௌண்ட், 2 ஃபேஸ் அக்கௌண்ட், 3 ஃபேஸ் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் ஃபிக்ஸடா ஸ்டாட்டிக்ல தான் இருக்கும். அதை நீங்க ஸ்மார்ட்டா மாத்தணும்னாலும் மாத்தலாம், அதுவும் நீங்க சப்போர்ட் டீம்ல காண்டாக்ட் பண்ணி தான் நீங்க மாத்தணும். ஸ்மார்ட்டா மாத்துறீங்க அப்படின்னா ஒவ்வொரு அக்கௌண்ட் க்ரோத்துமே உங்களுக்கு வந்து அப்படியே டபுள் டபுளாக நீங்கள் பண்ணி கொண்டு போகலாம். பட் அங்கே இருக்கிற பிரச்சனை நீங்கள் 10% ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறம் கேபிட்டல் க்ரோத் பண்ணுவீங்க, ஆனால் அதில் 5% கம்பெனி கொடுத்துருவீங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் போய்க்கோங்க, அதுதான் என்னோட ரெஷன், ஓகேங்களா. ஸோ இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்லாம் கிடையாது. உங்களுக்கு இதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக
அதை வந்து ப்ரொசீட் பண்ணி கொண்டு போகலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ப்ராஃபிட் ஸ்பிளிட் ஸ்கேலிங் ஓகேங்களா. ஸோ ஸ்கேலிங் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னதுதான் இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டுக்கு ஃபிக்ஸட் தான் ஓகேங்களா. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, 70% தான். ஒன் ஃபேஸ், டூ ஃபேஸ் அண்ட் த்ரீ ஃபேஸ் இந்த அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 90% வரைக்கும் உங்களுக்கு கேபிட்டல் க்ரோத் பண்ணுவாங்க, அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பேஅவுட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் அதையும் சொல்லிட்டேன், 14 நாள் கழிச்சு நீங்க பேஅவுட் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பேஅவுட்டுக்கு ஓகேங்களா. இனிஷியல் பேஅவுட் வந்து 14 நாள் கழிச்சு, நீங்க ஃபர்ஸ்ட் எப்போ ட்ரேட் எடுக்கிறீங்களோ ஃபண்டிங் அக்கௌண்ட்ல லைவ் அக்கௌண்ட்ல அதுல இருந்து 14 நாள் கழிச்சு நீங்க வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு அடுத்து எடுக்கிற பேஅவுட் எல்லாமே 7 நாளைக்கு ஒருக்கா நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து பிசினஸ் டேஸ் தான் கணக்கு ஓகேங்களா, அதாவது சாட்டர்டே சண்டே கணக்குல வராது, மிச்ச நாள் தான் உங்களுக்கு கணக்குல வரும் ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பிளாட்ஃபார்ம், பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைஸ் மூலமாக தான் எடுக்க முடியும் ஓகேங்களா. மிச்ச மோட்ல உங்களால் எடுக்க முடியாது, ரைஸ் மூலமாக தான் நீங்கள் வித்ட்ராவல் எடுக்க முடியும். அந்த ரைஸ்ல கிரிப்டோ இருக்கும், ஸோ அது மூலமாக நீங்கள் கிரிப்டோக்கு எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. மினிமம் வந்து உங்களுக்கு $25 நீங்கள் வித்ட்ராவல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ராசஸிங் டைம் வந்து 24 hours உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ரீட்ரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வாங்கி ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அடுத்த அக்கௌண்ட் நீங்கள் வந்து வாங்கும்போது 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அதுதான். இன்ஆக்டிவிட்டி வந்து 60 நாள், நீங்கள் 60 நாள் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும், அதுக்கு மேலே அந்த அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ண முடியாது, நீங்க ப்ராஃபிட்ல இருந்தாலும் ரெக்கவர் பண்ண முடியாது, அடுத்து உங்களுக்கு புது காசு கொடுத்தா நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். சோ அதனால 60 நாள் வந்து இன்ஆக்டிவ்ல வைக்காதீங்க, அட்லீஸ்ட் ஒரு ட்ரேடையாவது அப்பப்போ போட்டுருங்க ஓகேங்களா. சோ அதுதான் இன்ஆக்டிவிட்டி ஓகேங்களா. சோ மிச்சபடி எல்லாமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம். இது போக FAQ ஒரு பேஜ் இருக்குது, இதை நம்ம வந்து ரொம்ப டீப்பா போக தேவையில்லை, ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோவா இருக்கும் இது, ஆல்ரெடி இப்பவே நமக்கு ரொம்ப பெரிய வீடியோவா ஆயிருக்கும். சோ அதனால இதை வந்து நீங்க வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட நீங்க கேட்கணும் அப்படின்னாலும் கேட்கலாம், அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி கேளுங்க ஓகேங்களா. சோ நான் அடுத்த வீடியோ ஏதாவது கவர் பண்ண முடியுது இல்லை ஷார்ட்ஸா நான் கொடுக்க முடியுது அப்படின்னா நான் தாராளமா கொடுக்குறேன் ஓகேங்களா. சோ இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அக்கௌண்ட் பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். சோ இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அஃபிலியேட் லிங்க் எல்லாம் எதுவும் கிடையாது, டைரக்ட் லிங்க் தான், அதை நான் கொடுக்குறேன். அதுல நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அடிச்சீங்கன்னா .io இருக்கும் ஓகேங்களா. தப்பா எதுவும் பேரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதையும் சொல்றேன், .io இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சோ கம்பெனில நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகேனா மட்டும்தான் நீங்க பண்ணணும், நான் சொல்றேன் அப்படிங்கறனால கண்டிப்பா பண்ணக்கூடாது. இது எதுவும் பெய்டு ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் உங்களோட நீங்க உங்களோட அமௌண்ட்டை போடுறீங்க. ஸோ நீங்க மைண்ட் செட் உங்களோட மைண்ட் செட் கிளியரா இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணுங்க. நாங்க சொல்றது எல்லாமே நாங்க பண்ற கம்பெனிஸ் பண்ண போற கம்பெனிஸ் ரிவ்யூ பேஸ் பண்ணி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்க சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேல அதை சூஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களோட ஓன் டெசிஷனா இருக்கணும். நாங்க சொன்னதுனால பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே என்கிட்ட வந்து சொல்லாதீங்க ஓகேங்களா. ஏன்னா இது நிறைய பேர் வந்து ஆல்ரெடி என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால இதை நான் சொல்றேன், நிறைய பேர் புரிஞ்சுக்கிடுவாங்க ஓகே, ஒரு ஜஸ்ட் வீடியோ போடுறாரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காருன்னு மட்டும் புரிஞ்சுக்கிடுவாங்க. பட் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதோ நம்ம மலத்துக்கு பழைய போடுறது, இந்த கம்பெனியை நான் தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் பெரிய எல்லாம் கிடையாது. ஸோ அதனால அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெசிஷன் உங்களோட ஓன் டெசிஷனா இருக்கணும் ஓகே. வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸஸ் பத்தி டீடைல்ஸ் வந்து வீடியோட ஸ்டார்டிங்ல நான் கொடுத்துருந்தேன். இன்கேஸ் அதை பத்தி இன்னும் மோர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அண்ட் ஸ்கிரீன்லயே கொடுக்குறேன், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே. தேங்க்யூ, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.